Example 2.32, if 4 into NC2 is equal to N plus 2 C3, find N kekraanga. So, this is the N value N varukum namla kekraanga. Given question eduthenga. This is the 4 into namak multiple of irukku. Idella idu NC2, idu N plus 2 C3 nu irukku. இதுக்கு முன்னாடி சம் நம்ம கிரிக்கெட் சம்ல சம் சால்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணிப்போம், அதாவது ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணாமல் போட்டுப்போம். அது ஜஸ்ட் ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு 6 காம்பினேஷன் ஆஃப் 3 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்சிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே இங்கே 3 இருந்தால் 6லேருந்து 3 நம்பர்ஸ் பேக்கில் வரும். அப்படி என்ன ஆகும், 6 × 5 × 4. ஸோ 6லேருந்து இங்கே 3 நம்பர்ஸ் பேக்கில் வந்து, இங்கே 3 இருக்கிறதுனால 3 நம்பர்ஸ் பேக்கில் வந்து, சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா நம்ம 4 நம்பர் பேக்கில் வந்திருப்போம். டிவைட் பை இங்கே 3 வந்து 1 ரீச் ஆகும். ஸோ 3 × 2 × 1. ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்த எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இங்கே 3 இரு 6லேருந்து 3 நம்பர்ஸ் பேக்கில் வரும். அப்போ 6லேருந்து ஒரு நம்பர் குறையுது, 6 − 1 = 5, 5 − 1 நமக்கு 4. அப்போது இதுலேருந்து ஒவ்வொரு நம்பர் நம்ம பின்னாடி வரும்போது ஒவ்வொரு நம்பர் என்னாவது குறையுது. ஸோ அதே கான்செப்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். பட் இந்த இடத்துல நம்பர் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த 4ன்றது அப்படியே வச்சுங்க, NC2 ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், Nலேருந்து 2 நம்பர்ஸ் பேக்கில் வரும். இங்கே 3 இருக்குது, அப்போது 6லேருந்து 3 நம்பர்ஸ் பேக்கில் வரும். முதல்ல 6ல் ஒரு நம்பர் குறைச்சோம் 5, 5ல் ஒரு நம்பர் குறைச்சோம் 4. இங்கே 3க்குனாலும் 3 நம்பர்ஸ் இருக்கும். இங்கே 2 இருக்குது, அப்போ Nலேருந்து 2 நம்பர்ஸ் பேக்கில் வரணும். ஃபஸ்ட்டு Nலேருந்து ஒரு நம்பர் குறைச்சனாக்கும் N − 1 ஓகேங்களா. 6 − 1 = 5. இந்த இடத்துல 6ன்ற நமக்கு என்னாக இருக்குது, முதல்ல Nலேருந்து ஒரு நம்பர் குறைச்சா N − 1, அவ்வளோதான். இங்கே இருக்கிற 2 வந்து 1 ரீச் ஆகணும். அப்போ என்னாகும், 2 × 1 வரும். இங்கே அப்ளை பண்ண சேம் ப்ரொசீஜர் தான், இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் N + 2 C3. இங்கே 3 இருக்குது, ஸோ 3லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, N + 2 இருந்து 3 நம்பர்ஸ் பேக்கில் வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு N + 2 இதுலேருந்து ஒரு நம்பர் குறையும், 6 ஒரு நம்பர் குறைச்சா 6 − 1 = 5. இதுலேருந்து ஒரு நம்பர் குறைச்சா என்ன ஆகும்னா, N + 1 வரும். அதாவது N + 2 − 1, 6 − 1 = 5, அந்த மாதிரி N + 2 − 1. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, N + 1 வரும். ஸோ இந்த N + 1 5லேருந்து 4, 5 − 1 = 4. இதுலேருந்து ஒரு நம்பரை குறைக்கிறோம், N + 1 − 1, +1 − 1 கேன்சல். அப்போ எனக்கு ஒன்லி N தான் வரும், இல்லை N. ஸோ இங்கே 3 இருக்குது, அப்போ N+ 2 3 நம்பர்ஸ் பேக்கில் வந்துடும். N + 2 × N + 1 × N டிவைட் பை இந்த 3 1 ரீச் ஆகும். ஸோ 3 × 2 × 1 இது கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஈஸி தான். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2 × 1 2 × 1 நம்ம கேன்சல் ஆகிடும். டிவைடில் இருக்கிற 3 இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளிகேஷன். ஸோ இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா 4 × 3 சென்னிட நமக்கு 12 வந்துருமா. ஸோ இந்த 12 × N × N − 1 = இந்த நம்பர்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல N + 2 × N + 1 × N நம்ம கிடச்சிக்குது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு N, இதில் ஒரு N நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன பாருங்கள், 12 × N − 1 = N + 2 × N + 1. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளை அப்ளை பண்ணலாம். 12 × N என்ன கிடைக்கும், 12 N வரும். −1 × 12 = 12 என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே ரெண்டும் மல்டிப்ளை இருக்குது, மல்டிப்ளை பண்ணுங்கள். N × N, N² ஒரு டம் வச்சுட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 × N இதில் +N வரும். அடுத்து இந்த டேர்ம் வச்சு ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்கள், 2 × N நமக்கு 2N வரும். 1 × 2 = 2, N2 + 2 வரும். இதுலேருந்து இங்கே வந்த டேர்ம் வர குவாட்ராடிக் டேர்மாக இருக்குது. இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்னாகும், ப்ளஸ் நமக்கு மைனஸாக மாறும், மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஃபஸ்ட்டு இதை என்ட்ரி பண்ணுறேன், N² + N + 2N + 2. இந்த +2N இந்த பக்கம் வரும்போது −12N, இந்த பக்கம் வரும்போது −12N, −12 இந்த பக்கம் வரும்போது +12. ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்ததில் இதில் எதுவுமே இருக்காது. அப்போ =0 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா N² ஒரு 2N + N எவ்வளோச்சு, 3N வந்துடும். 3N லேருந்து −12N பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், −9N வரும். −12N ஒரு 3N மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு −9N வந்துடும்.
இங்கே ஒரு 12 + 2 என்ன 14 வந்துடும், ஈக்குவல் டு 0. வந்த டேர்மோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இது. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மட்டளை பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்கும், 14 வரணும். ஆட் பண்ணால் -9 வரணும். எந்த டூ நம்பர்ஸை மட்டளை பண்ணால் +14, அதே டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு -9 வரணும். இப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 2 × 7 பண்ணலாமா சார், 2 × 7 நமக்கு 14 +14, ஆனால் ஆட் பண்ணால் நமக்கு +9 தான் வரும், பட் நமக்கு தேவை -9 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பேலன்ஸ் ஆகும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 × 7 14, -2 - -7 ஆட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறப்ப நமக்கு -9 கிடைக்கும். ஈக்குவேஷன் இன் டேர்ம் ஆஃப் எனில் இருக்கிறதுனால எப்படி என்ட்ரி பண்ணலாம், இதை n-2 ஒரு டேர்மும், அடுத்தது n-7 = 0 என்ட்ரி பண்ணலாம். இது தனித்தனியாக 0 போடுங்க, இதுலேருந்து n-2 = 0 அண்ட் n-7 = 0 ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கிறனால தனித்தனியாக 0 போட்டுக்கிறேன். இதுலேருந்து n = -2 = வெளியே வரும்போது +2, n = -7 வெளியே வரும்போது +7. இதுலேருந்து இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் நமக்கு 2 இருக்கலாம் அண்டு 7 இருக்கலான்றது இந்த சம்மோட ஆன்சர்.